அடுத்ததாக 50வது தலைப்புல ஃபத்லு ஐயாதத்தில் மரீத், நோயாளியை விசாரிக்க போவதுடைய சிறப்பு என்ற ஒரு செய்தி வருகிறது. நான் அது சம்பந்தமா என்ன செய்யலை, அதாவது எந்த தகவலும் என்ன செய்யலை எடுக்கலை. காரணம் அது சிறப்போடு சம்பந்தப்பட்ட விஷயம். இந்த துவாக்கள் மட்டும்தான் நான் இங்கே எடுத்துட்டு போறேன். ஆனால் இதை அதாவது ஷேக் அல்பானி அவர்கள் சஹி என்று சொல்லுகிறாரு, அஹமத் ஷாக்கிர் அவர்களும் ஹதீஸை இந்த ஹதீஸை சஹி என்று சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் நான் அதில் விரிவாக என்ன செய்யலை போகலை. காரணம் அது துவா அதில் இல்லை. அதில் என்ன அந்த செய்தி வருகிறதுன்னு சொன்னால், 149வது இலக்கம், இதா ஆதர் ரஜுலு அஹாஹுல் முஸ்லிம மஷாஃபி ஹிராஃபத்தில் ஜென்னா ஹத்தா யஜ்லிச ஃபஇதா ஜலச கமரத் ஹுர் ரஹ்மா ஃபஇன் கான ஹுத்வத்தன் சல்லா அலை சபூன் அல்ஃப மலக் ஹத்தா யும்சி ஒயின் கான மசான் சல்லா அலை சபூன் அல்ஃப மலக் ஹத்தா யுஸ்பே. ஒரு மனிதன் வந்து என்னது, அதாவது ஒரு நோயாளியை விசாரிக்க சென்றால் அதுவரைக்கும் அவர் என்ன செய்கிறார், சொர்க்கத்தில் பிரயாணம் செய்து கொண்டிருப்பது போல நோயாளி விசாரிக்க செல்வது. அவரை வந்து மலக்குமார்கள் என்ன செய்வாங்க, ரஹ்மத்தால் சூழ்ந்து கொள்வார்கள். அது வந்து அதாவது காலையாக இருந்தால் மாலையாகும் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்கு பிரார்த்தனை செய்வார்கள். மாலையாக இருந்தால் காலையாகும் வரைக்கும் 70,000 மலக்குமார்கள் அவருக்கு பிரார்த்தனை செய்வார்கள் என்று வரக்கூடிய இந்த செய்தி திருமிதியில், அதே போல் இப்னு மாஜா அஹ்மத் இது போன்ற கிரந்தங்கள் என்ன செய்கிறது வருகிறது. ஷேக் அல்பானி அஹமத் ஷாக்கிர் அவர்கள் இதை ஹதீஸா சஹி என்று சொல்லிக்கிறாங்க. இதை வந்து தனிப்பட்டதியாக என்ன செய்யலை, முழுமையாக நான் ஆய்வு செய்யலை. காரணம் துவாவோட துவா அதில் வரலை.